கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஆதியாமத்தின் புஸ்தகம் 49:19 இருக்கிறது. காத் என்பவன் மேல் இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாமம் 49:1 அதிலே பார்க்கும் பொழுது யாக்கோபு தன் குமாரர்களை அழைத்து அவர்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லி, கடைசி நாட்களிலே சம்பவிக்க போகிற காரியங்களையும் அதை தொடர்ந்துள்ள ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் அவர்களுக்கு எடுத்துரைத்தான். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக சொல்லப்பட்ட வார்த்தையில் தான் காத் என்பவனுக்கு சொல்லப்படும் போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, காத் என்பவன் மேல் இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய பிறப்பை குறித்து நாம் தியானிக்கும் போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30:11 அப்பொழுது லேயாள் ஏராளமாகிறது என்று சொல்லி காத் என்று பெயரிட்டாள். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, காத் என்பவனை குறித்த தேவ திட்டம் என்னமாய் இருந்தது என்று சொன்னால், அவன் ஏராளமாய் மாற வேண்டும், அவன் எண்ணிக்கை உள்ளவனாய் காணப்பட வேண்டும். அதே போலத்தான் ஆண்டவருடைய திட்டம், உங்களை குறித்த தேவ திட்டம், நீங்கள் பெருகி இருக்க வேண்டும், நீங்கள் நன்மையினால் நிறைந்திருக்க வேண்டும், நீங்கள் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது. எனவேதான் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று வேதமே எடுத்துரைக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு இராணுவ கூட்டம் அவன் மேல் பாய்ந்து விழுந்தது என்று சொல்லி, ஆனால் அந்த இராணுவ கூட்டத்தின் மேலும் அவனுக்கு தேவன் ஜெயத்தை தருகிறார், முடிவிலே அதன் மேல் அவன் பாய்ந்து விழுகிறான் என்று வேதம் சொல்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே தேவ திட்டத்துக்கு விரோதமாய், உங்களுடைய பெருக்கத்திற்கு விரோதமாய், உங்களுடைய நன்மைக்கு விரோதமாய், உங்களுடைய நற்பெயருக்கு விரோதமாய் கிரியை செய்கிற கூட்டம், ஒருவேளை அது ஒரு தேசலாவிய இராணுவ கூட்டமாய் இருந்தாலும் அதன் மேலும் தேவன் உங்களுக்கு ஜெயத்தை தர உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் தனித்த ஒரு நபராய் இருக்கலாம், ஐயோ நான் தனித்த நபராய் இருக்கிறேனே என்று சொல்லலாம், ஆனால் தனித்த ஒரு நபராய் இருந்தாலும் தேவன் ஒரு பெரிய ஜெயத்தை உங்களுக்கு தர விரும்புவார் என்றால் நிச்சயமாக அந்த ஜெயத்தை தருவார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எப்ரேயின் குமாரனாகிய காலேபை குறித்து வாசிக்கும் பொழுது, ஒரு தேசமே பிடிக்க முடியாத ஒரு இடத்தை, எபிரோன் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்தை ஒரு தேசமே பிடிக்க முடியவில்லை, ஒரு தேசமாக சேர்ந்து ஏனாக்கரை துரத்த முடியவில்லை, ஆனால் ஒரு தனி நபராக அவன் ஒரு பெரிய ஜெயத்தை எடுத்தான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. இங்கே காத்தை குறித்து மூன்று காரியங்களை நான் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவைகள் மூன்றையும் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அருள விரும்புகிறார். முதலாவது நான் சொல்ல விரும்புகிற காரியம், நாம் ஏற்கனவே தியானித்த இந்த பெரிய வெற்றி, தேவன் ஒரு மகத்தான வெற்றியை இந்த நாளுக்கென்று உங்களுக்கு முன்குறித்து வைத்திருக்கிறார். ஒரு இராணுவ கூட்டம், எதிர்க்கிற கூட்டம் இருக்கிறதே அது ஒரு இராணுவ கூட்டமாயிருக்கிறது, ஆனால் இவன் தனித்து நின்று ஜெயம் எடுக்கிறான். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, முடிவிலே அவன் அதன் மேல் பாய்ந்து விழுவான். ஒரு ஜெயத்தை முடிவிலே தேவன் உனக்காக வைத்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே. எனவே நிச்சயமாக நம்புகிறேன், இந்த நாள் ஒரு மகத்தான வெற்றியை அருளக்கூடிய ஒரு நாளாய் இருக்கிறது. மாத்திரமல்ல, உபாகமத்தின் புஸ்தகம் 33:10 அதன் 20 வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு, காத் என்பவனுக்கு தேவன் விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி, காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுத்தவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக என்று எழுதியிருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வெற்றியோடு சேர்த்து தேவன் அருளுகிற அடுத்த ஆசீர்வாதம் ஒரு விஸ்தாரமான இடம் என்று எழுதியிருக்கிறது. ஒரு விஸ்தாரமான இடம், உன்னுடைய நெருக்கத்தை அவர் அறிந்திருக்கிறார், நெருக்கமான சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார், அதிலிருந்து ஒரு விசாலமான விஸ்தாரமான இடத்திற்குள்ளே இன்று தேவன் கொண்டு வரும்படி விரும்புகிறார். மாத்திரமல்ல, அதே உபாகமத்தின் புஸ்தகம் 33:21 வாசிக்கும் பொழுது அங்கே எப்படியா எழுதியிருக்கிறது,
அங்கே தனக்கு நியாய பிரமாணிகன், அதாவது மோசே, கொடுத்த பங்கு பத்திரமாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. எனவே ஒரு விசேஷித்த பங்கையும் தேவன் அந்த நாளிலே உங்களுக்காக முன்குறித்து வைத்திருக்கிறார். வெற்றி நிச்சயம், விஸ்தாரமான விசாலமான இடம் நிச்சயம், மூன்றாவதாக விசேஷித்த பங்கும் நிச்சயம். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, காத் என்பவன் மேல் இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான், ஜெயமெடுப்பான் என்று வேதம் சொல்கிறது. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றியையும் ஒரு விசாலமான இடத்தையும் அதை தொடர்ந்து ஒரு விசேஷித்த பங்கையும் உங்கள் வாழ்க்கையிலே தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக என்றும் அன்புடன் வாஸ் டேனியல் மோசஸ். காட் பிளெஸ் யூ.